ஹலோ காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எல்லோருமே ஒரு பாப்பப் ஹச்எம்ஏல எனக்கு ஒரு பாப்பப் வரணும். இப்போ அதாவது நான் எமர்ஜென்சி ப்ரெஸ் பண்ணால் எனக்கு ஹச்எம்ஏல எமர்ஜென்சி ப்ரெஸ்ன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணும், ஒரு பாப்பப் வரணும்னு கஸ்டமர் சொல்லுவாங்க. அது எப்படி இன்றைக்கி நம்ம போடுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான். வாங்க ப்ரோக்ராம்குள்ளே போவோம். ஸோ எல்டி ஸ்பேஸ் X0 கொடுங்க. எல்டிங்கிறது என்ஓ மீன் பண்ணும். நான் வெறும் X0 கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு X0ங்கிறது மிச்சுபிசியில் எக்ஸுங்கிறதெல்லாம் இன்புட்டு, ஒய்ங்கிறதெல்லாம் அவுட்புட்டு. ஆல்ரெடி நான் பேசிக் நிறைய இது போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துட்டு தான் இன்னும் கொஞ்சம் புரியும். ஓகே, எக்ஸுங்கிறது எமர்ஜென்சி பட்டனு. இந்த எமர்ஜென்சி ப்ரெஸ் பண்ணால் எனக்கு கச்சமேல எமர்ஜென்சி ப்ரெஸ்னு வரணும். இதுதான் கான்செப்ட். ஓகேயா? வாங்க போடாச்சு. அதுக்கு நீங்கள் டேக் நேம் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ M0னா எமர்ஜென்சி ப்ரெஸ்டு. இது தான் X1னு, அதாவது அடுத்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஒரு லேம்ப் ஆனு லைட் ஆனு அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒன்று கேட்டுட்ருப்பாங்க, கஸ்டமர் அப்ளிகேஷனை பொறுத்து தான். அதே மாதிரி நான் இன்னொரு இன்புட் போட்டு உங்களுக்கு ரெண்டு இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்று எமர்ஜென்சி, இன்னொன்று லைட் ஆன் சம்திங் ஏதோ ஒன்று போடுறேன். ஓகே, ரெண்டு ரங்கு தான். ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான். இதை போய்ட்டு ப்ரோக்ராம் போட்டுட்டு எப்போதுமே கன்வெர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ப்ரோக்ராம் சிமுலேஷன் மோடுக்கு போகும். நீங்கள் மிச்சுபிசி ஜிஎக்ஸ் ஒர்க்ஸில் ப்ரோக்ராம் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆன்லைன் போய்க்கோங்க. எரர் இருந்தால் பார்த்துக்கோங்க. எரர் இல்லை, எரர் இல்லைன்னா ஆன்லைன் போயிடும். ஆன்லைன் போய்ட்டு உங்களுக்கு இந்த வரும். இதுக்கப்புறம் தான் நீங்கள் ஹச்எம்ஏல கை வைக்கணும். ஸோ ஹச்எம்ஏ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவரோட ஸ்பேஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எனக்கு இந்த பிட்டு கமெண்ட் இருக்குது, அதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ரைட் கார்னரில் பாருங்கள், பிட்டு கமெண்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த இது இப்போது M0னா எமர்ஜென்சி ப்ரெஸ்டு, M1னா லைட் ஆனு லைட் ஆஃபு. ஓகேயா? ரெண்டு இருக்குது. ஸோ இதில் எடிட் போய்க்கோங்க. M0 ஆல்ரெடி நான் இது டெஸ்க்காக அட்டெம்ட் போனேன். அதில் ஃபஸ்ட்டு ஒன்றுங்கிறது எமர்ஜென்சி ப்ரெஸ்டு, அதாவது நான் ஒரு இது போட்டு வச்சுருக்கேன், எமர்ஜென்சி ஆஃப். ஆமாம், எமர்ஜென்சி ப்ரெஸ் பண்ணவே இல்லை, அதனால் எமர்ஜென்சி ஆஃப் கண்டிஷனே போடுறேன். ஓகே, ரெண்டாவது ஒன்று 0 செட்டு, இது ஆஃப் ஸ்டேட்டு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது இது ஆஃப் கண்டிஷன், இது ஆன் கண்டிஷன். ஆன் கண்டிஷனுக்கு நான் ஒன்று போடுறேன், உங்களுக்காக இதெல்லாம் மாற்றுறேன். இது ரெட் கலரில் இருக்கணும், பிளிங்க் ஆகணும், போல்டாக இருக்கணும் லெட்ரு. ஸோ அதை விட இது வேரி பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு எமர்ஜென்சி ப்ரெஸ்டுன்னு போகிறேன். அது ஆஃபு, இது ப்ரெஸ்டு. ப்ரெஸ் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி பிளிங்க் ஆகணும் அப்படின்னு கான்செப்ட். ஓகே, கொடுத்துட்றேன். ஓகே, இது நம்ம செட் பண்ணியாச்சு. ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணியாச்சு, என்னென்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டுக்குமே கமெண்ட் நம்பர் 1 கொடுத்துருக்கேன். அதுதான் இங்கே பண்ண தப்பு. உங்களுக்கு நீங்கள் வேணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி நாட் ப்ரெஸ்டுன்னு வைக்கிறேன், உங்களுக்காக திரும்ப செக் பண்ணுறேன். என்ன கமெண்ட், என்ன தப்பு பண்ணியிருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது 0. இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் இங்கே கமெண்ட் நம்பர் இருக்கா, இங்கே தான் தப்பு பண்ணிட்டேன். இங்கே நான் 2 போடணும், 2 போடாமல் அந்த 1 அதில் உள்ளதே இதில் கொடுக்குற மாதிரி போட்டிருக்கேன். அதுதான் பண்ண தப்பு. எமர்ஜென்சி நாட் ப்ரெஸ், எமர்ஜென்சி ப்ரெஸ். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன தப்பு விடுவீங்க, அது என்ன கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தாவே அந்த எரர்லாம் கிளியர் பண்ணிடலாம். இப்போ நான் பண்ண தப்பு மாதிரியே. ஓகே, இப்போ பாருங்கள், இது ரெண்டாவது கமெண்ட்டு, அது மொதல் கமெண்ட்டு. இதுக்கு முன்னாடி நான் ரெண்டுமே 1-1 கொடுத்ததுனால தான் ரெண்டுமே ஓவர் ரைட் ஆகிடுச்சு. நான் தெரியாமல் அதை என்டர் பண்ணிட்டேன். சரி, ஃபஸ்ட் இது பண்ணியாச்சு. நம்ம அடுத்து ஆன் பண்ணிக்கலாம், சிமுலேட் போய்க்கலாம். சிமுலேட் போயிடுச்சு பாருங்கள், எமர்ஜென்சி நாட் ப்ரெஸ்னு வருது. இங்கே நான் ரெண்டையுமே டபுள் தான் செட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எம்ஜி இது ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ரைட் கிளிக் பண்ணி டீபக்கில் கிளிக் பண்ணுறேன். என்னாச்சு, ஏன் வரல? M0 நம்ம கரெக்டான அட்ரஸ் தான் கொடுத்தோமா? வெயிட் பண்ணுங்கள். M3 மாற்றி கொடுத்துட்டோம், M0 தான். அதான் இந்த மாதிரி ஏதாவது தப்பு நடக்கும். ஓகே, மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப போவோம். இதுதான் அட்ரஸ் தான் தப்பு. M0 M1 மாற்றி போட்டுட்டேன் பாருங்கள். இங்கே M0 இது ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், எமர்ஜென்சி ப்ரெஸ்டு. ஆஃப் பண்ணுறேன், எமர்ஜென்சி நாட் ப்ரெஸ். இது தான்
இதே மாதிரி நீங்கள் இது பண்ண வைக்கலாம். இனி வரப்போகிற வீடியோவில் இன்னும் டெப்த்தாக போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.